ஹாய், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கொண்டக்கடலை பிரியாணி. வெஜிடேரியனாக இருக்கிறவங்களுக்கு திடீர்னு பிரியாணி சாப்பிட்லான்னு ஆசை வர்றப்போ குயிக்காக பிரியாணி பண்ணணும்னா இது உங்களுக்கு ஒரு சூப்பரான ரெசிபியாக இருக்கும், முக்கியமாக பிகினர்ஸ்க்கு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு 100 கிராம் கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். நீங்கள் கொண்டக்கடலையில் தண்ணி சேர்த்து 8 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க. கொண்டக்கடலை நல்லா ஊறினதுக்கு அப்புறமா ஒரு குக்கரில் மாற்றிட்டு கூடவே தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 4 பல் பூண்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 6 விசில் விட்டுக்கோங்க. இப்போது நாம் பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி பேன் டைப் குக்கர் யூஸ் பண்ணிங்கன்னா பிரியாணி அடிபிடிக்காமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போது 1 கரண்டி எண்ணெய் விடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் வாசனைக்காக 1 பிரியாணி இலை, 1 ஏலக்காய், 1 சின்ன துண்டு பட்டை, 1 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு விடுங்க. கால் ஸ்பூன் சீரகம். இப்போது 1 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அடுத்து பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துக்கோங்க. 1 தக்காளியை கட் பண்ணி கூடவே சேர்த்துக்கோங்க. இப்போது காரத்துக்கு 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூள், ஃப்ளேவருக்கு 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க அடிபிடிக்காமல். இப்போது நாம் இதில் வேக வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். இதை 1-2 நிமிஷம் நல்லா மசாலாவோட வேக வைங்க. நான் ஏன் வெள்ளை சுண்டல் எடுத்திருக்கேன்னா கிட்ஸுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா கருப்பு சுண்டல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து நான் இன்றைக்கி 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 2 கப் தண்ணி ஊற்றி 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போது ஊற வச்ச தண்ணியை மட்டும் சேர்த்துக்கங்க. கூட இவ்வளோ உப்பும் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு கொதி வந்தப்புறம் நம்ம ஏற்கனவே ஊற வச்ச அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொதிச்சோன்னே 1 கைப்பிடி புதினா கொத்தமல்லியை தூவி விட்டு மீடியம் ஃப்ளேமில் 1 விசில் விடுங்க. இப்போது விசில் ஆறிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாதம் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இதை 1 பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான கொண்டக்கடலை பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.